இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்ற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருவாராக. இன்றைக்கு ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆபிரகாம் யார்? ஹி வாஸ் எ குட் மேன், விசுவாசிகளின் தகப்பன். ஸ்தோத்திரம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். There are so many good lessons to be learned from his life. அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய பாடங்கள் இருக்கிறது. ஸோ அவைகளில் சிலவற்றை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள் என்று ஏசாயா சொன்னார். அதாவது உங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நீங்கள் யோசித்து பாருங்க, அவர் எப்படி வாழ்ந்தார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள், அவரிடத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஏசாயா மூலமாக கர்த்தர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக விசுவாசிகளாய் நமக்கு அவர் நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து யோசியமா, அவரிடத்தில் எல்லாமே நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய காரியங்கள் கிடையாது. ஏனென்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய இயேசு வருவதுதான், ஹி இஸ் ஓன்லி பர்ஃபெக்ட், ஹி இஸ் காட். ஆபிரகாம் ஒரு மனுஷன், நம்மை போல ஒரு விசுவாசி. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். எலியாவிடத்தில் நல்ல காரியம் பல பார்க்கலாம், சில குறைவுகளை என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கிறது. பட் ஹி வாஸ் எ ஹியூமன் பீயிங். அவரிடத்திலையும் சில மனுஷீகமான குறைபாடுகள் உண்டு. தேவன் ஒருவர்தான் நிறைவுள்ளவர். அல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 3:7 வாசிக்கும் போது, 3:7 வாசிங்க. உடையவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3:9 விசுவாசத்தினாலே அவர்கள் ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 4:12 ஆபிரகாம் இஸ் கால்ட் தி ஃபாதர் ஆஃப் பிலீவர்ஸ், விசுவாசிகளின் தகப்பன் என்று என்ன செய்யப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். We are God's children. At the same time, ஆவிக்குரிய பல காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்கு ஒரு கருவியா இருந்திருக்கிறார். ஸ்வாகினாலே அவர் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை குறித்து கூட தேவகுமாரன், உன்னதமானுடைய குமாரன், தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், ரோமர் 4:12 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாமின் விசுவாச பாதைகளை நாம் ஃபாலோ பண்ண நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்தான், நான் விருத்த சேதனம் செய்யணுமா? அது ஆபிரகாம் செய்த ஒன்று தானே. அல்லேலூயா. அவன் தன் ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்தான், விருத்த சேதனம் செய்தான். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது அவன் நிறைய ஆடுகளை ஆண்டவருக்கு என்ன செய்தான், பலி செலுத்தினான். விருத்த சேதனம் செய்தான், பலி செலுத்தினான். அதை வேதத்தில் வாசிக்கும் போது அவைகள் தேசுவால் வரக்கூடிய நீதிகளுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டவைகள். அல்லேலூயா. நாம யாரையும் விருத்தச்சேதனம் செய்வதில்லை. விருத்தச்சேதனம் ஒன்றுமில்லை என்று யூதனாகிய பாலே சொல்லுகிறார். அல்லேலூயா. They are token for the righteousness of faith.
பை காட், தேவன் மேல், தேவனால், தேவனால் வரக்கூடிய விசுவாசத்துக்கு அடையாளமாக நம்பி. அப்ப இயேசு உண்டாக்கூடிய நீதிக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டவைகள், அவைகள் தேவர் டோக்கன்ஸ். ஒரு டீ டோக்கன் வாங்கியிருக்கிறோம், டீ குடித்த பின்பு டோக்கன் இருக்கு, அக்செப்ட் பண்ணுவார்களா? ஒரு பத்திரம் எழுதுகிறோம், டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கிறோம், நிலத்தை முடித்தாச்சு, விலை வாங்கியாச்சு, நான் டோக்கன் போட்ட பத்திரம் பிகம் யூஸ்லெஸ். அல்லேலூயா. அது எழுதப்பட்டிருந்தாலும் அது பிகம் வேல்யூலெஸ். ஆகினாலே அதை நாம் பின்பற்ற வேண்டிய பத்திரத்தை வாங்கி வீட்டுக்குள் வைத்திருக்கிறோம். நான் அட்வான்ஸ் கொடுத்த பத்திரம் முக்கியம் என்று சொல்லி யாரும் என்ன செய்ய மாட்டோம், அதை வச்சு வாதாட முடியாது, அது பிரயோஜனம் இல்லை, அது பிகம் வேல்யூலெஸ். ஆகினாலே நாம் அதை பின்பற்றுவதில்லை. அல்லேலூயா. When the real matter is fulfilled, the token become useless. அதுதான் உண்மை. அல்லேலூயா. சோ அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய நல்ல பாடங்கள் இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்க வேண்டும் என்றால், If we are called, the children of Abraham, நமக்கு அப்பா என்று அழைக்கப்பட்டால், பொதுவாக தகப்பனுடைய சுவாபங்கள் பிள்ளையிடத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். ஸோ ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் காணப்பட்ட நல்ல பண்புகள் சிலவற்றை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு அவனிடத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், ஹி பிலீவ்ட் இன் காட். கர்த்தர் மேல் என்ன செய்தான்? ரோமர் 4:3 வாசிக்கிறோம், ஆபிரகாம் பிலீவ்ட் இன் காட் அண்ட் இட் வாஸ் counted unto him for his righteousness. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாம் believed in God என்று சொன்னால், he had personal faith in God, not a common faith. ஒரு பொதுவான விசுவாசம் அல்ல, ஆண்டவர் மேல ஒரு தனிப்பட்ட faith. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் நாம் இருக்கின்றோம், நம்ம பேர் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம், ஆனால் ஆண்டவர் மேல ஒரு தனிப்பட்ட விசுவாசம் பலருக்கு குறைவா இருக்கலாம், பலருக்கு இல்லாமலே விசுவாசிகள் என்ற பெயரில் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், ஓடிக்கொண்டு இருக்கலாம். பால் சொல்லுகிறார் பாருங்கள், ஐ நோ ஹூம் ஐ பிலீவ், நான் விசுவாசித்திருக்கிறவரை என்ன செய்வேன், அறிவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய அப்பா யார்? ஹி வாஸ் எ ஐடல் வர்ஷிப்பர். அப்பாவை குறித்து பார்க்க வேண்டுமென்றால், அவர் அதை யோசுவாவின் புஸ்தகம் 24:2 ஹிஸ் ஃபாதர் தேராகு வாஸ் எ வாஸ் அன் ஐடல் வர்ஷிப்பர், ஹி சர்வ் அதர் காட்ஸ், அந்நிய தேவர்களை சேவித்தவர். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருடைய கிருபை பெற்றான். He was not weak in faith but strong in faith. விசுவாசத்தில் எப்படி இருக்கல, பலகீனமா இருக்கல, ஆண்டவர் மேல விசுவாசத்தில் எப்படி இருந்தானா, ஸ்ட்ராங்கா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய இன்சியல் ஃபெய்த் பற்றி ஆதியாகமம் 15:16 பார்க்கும் போது, நம்மை போல பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறார், நம்மை போல பலவிதமாக என்னை கொண்டு போட்டு விடுவார்களோ என்று அஞ்சுகிறார். ஆனா அவருடைய விசுவாசம் வர வர என்ன செய்தது, விருத்தி அடைந்தது அல்லது பலப்பட்டது என்று பார்க்கலாம். நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் எப்படி இருக்கிறது, How is our faith in God? ஆண்டவர் மேல நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அடிக்கடி இயேசு சீசர்களை பார்த்து சொல்ல வார்த்தை என்னவென்றால், அற்ப விசுவாசிகளே என்று பல இடத்திலே ஆண்டவர் சீசர்களை கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அற்ப விசுவாசம் என்றால் they have little faith. Little faith means ஸ்தோத்திரம், the little faith is a doubt mingled faith. அவிசுவாசம் கலந்த என்னது விசுவாசம், விசுவாசமும் அதோடு கூட என்ன இருக்கு,
அவிசுவாசம் கலந்த விசுவாசம் தான் லிட்டில் ஃபெய்த். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வேவரிங் ஃபெய்த் ஆர் சைல்டிஷ் ஃபெய்த், ஒரு குழந்தைத்தனமான விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உணர்வு பூர்வமாக அல்ல, நல்ல ஆதா விசுவாசத்தில் ஒரு உறுதியாய் இருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுரு எழுதுகிறார், ஆதி திருச்சபை மக்களை பார்த்து விசுவாசத்தில் என்ன செய்யுங்க, steadfast in faith, விசுவாசத்தில் எப்படி இருங்க, உறுதியாயிருங்கள். உபத்திரவங்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் நீங்க பின்வாங்கி போகாதபடி விசுவாசத்தில் எப்படி இருங்க, உறுதியாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் மேல ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபெய்த் இஸ் நீட்ஃபுல், ரொம்ப உறுதியான விசுவாசம் தேவையா இருக்கு. கடைசி காலத்துல உபதேசங்களினாலும் பலவிதமான நெருக்கங்களினாலும் சாத்தான் விசுவாசத்தை திருட முயற்சிக்கிறார். சோ விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக போராட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று செய்தாங்களா, கத்தருக்கு மை மூன்றாவதாக. நாம் அப்படி எப்படிக்கா ஜோம் பண்ணி இருக்கோமா, ஆண்டவரே என்னை அழைத்தாரு இதைத்தாரு என்று கேட்கணும், என விசுவாசத்தை பெருக செய்யும் ஆண்டவரே என்று கேட்கணும். நீங்கள் அதை லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம் 5 வசனத்தில் The disciples of Jesus asked him, Lord, increase our faith. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஜபத்துக்கு பதில் கிடைத்தது. At the day of Pentecost, the answer to their prayer, அவருடைய ஜபத்துக்கு என்ன கிடைத்தது, பதில் கிடைத்தது. அவர்களுக்கு நல்ல விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இந்த நாட்கள் ஆபிரகாம் தேவனை விசுவாசிப்பதில் தள்ளாடல, ஆண்டவர் மேல நல்ல ஸ்ட்ராங் ஃபெய்த் இருந்துச்சு. அதான் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வேதத்தில் வாசிக்கும் போது Faith in God, ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தை எதற்கெல்லாம் ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது என்றால், Faith is gold, விசுவாசம் என்னது, பொன்னுக்கு சமமான. இரண்டாவது, இட் இஸ் கம்பேர்ட் டு ஷிப், அது ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஷீல்ட், அது நம்மை பாதுகாக்கும் ஒரு கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. எ கிறிஸ்டியன் வித்தவுட் பர்சனல் ஃபெய்த் இன் காட் is like a house without foundation. Foundation இல்லாத வீட்டுக்கு ஒப்பானவர். அல்லேலூயா. ஒரு காற்றடிக்கும் போது அங்க போவான் இங்க போவான், அவன் நிலையற்றவன் ஆயிருப்பான். சோ கர்த்தருக்குள் கர்த்தர் மேல் உள்ள ஒரு தனிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், He was a strong believer of God Jehovah. His father was an idol worshipper. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஆபிரகாம் ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் அவனுடைய விசுவாசம் வீக்கா இருந்தாலும், டே ஆஃப்டர் டே his faith was strengthened, became very strong in God. கடவுள் மேலே ரொம்ப உறுதியாய் வந்தது. அல்லேலூயா. ஆகினால கர்த்தர் அவனை ஆசீர்வித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இட் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் ஃபெய்த் டு ப்ளீஸ் காட். விசுவாசம் இல்லாவிட்டா ஆண்டவருக்கு பிரியமா என்ன செய்ய முடியாதா, இருக்க முடியாது என்று வசனம் சொல்லுது. The people of Israel had faith in their religion, ceremony, upon their leaders, but they were lacking in faith in God. அதாவது தன்னுடைய மார்க்க கொள்கைகளில்
ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. மோசே ஆரோன் போன்ற தலைவர்கள் மேல விசுவாசம் இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் மேல உள்ள தனிப்பட்ட விசுவாசம் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சு? They were lacking in personal faith in God. Because of their unbelief, they could not enter into the promised land. அவிசுவாசத்தினால தான் அவர்கள் தேவன் வாக்கு பண்ண இடத்துக்குள்ள என்ன செய்ய முடியலையா? போக முடியல. அவிசுவாசம் வந்தாச்சுன்னா நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அங்க அவிசுவாசிகளே கிடையாது, விசுவாசிகளுடைய கூட்டம் தான் அங்க இருக்கும். இங்க விசுவாசிகள் என்ற போர்வையில் அவிசுவாசிகளாய் வாழக்கூடிய மக்களுக்கு தேர் இஸ் நோ பிளேஸ் இன் ஹெவன். ஹல்லேலூயா. ஆகினாலே விசுவாசத்தை நாம பலப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு விசை நமக்கு விசுவாசத்தை, God has given it once. நம்மிடத்திலே ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், இது கோல்டு கொப்பா இருக்கிறது. ஆகையத்தான் பிசாசு வேத அறிவை நமக்குள்ள பெருக செய்யலாம், ஆனா விசுவாசத்தை திருட முயற்சிப்பான். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாச நல்ல போராட்டத்தை போராடினே விசுவாசத்தை நாம we must be wrestling to keep our faith. விசுவாசத்தை காப்பதுக்காக போராடணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நம்முடைய காமன் ஃபைத் அல்ல, பர்சனல் ஃபைத் இன் காட். எல்லாரோடு சேர்ந்து நான் விசுவாசிக்கிறேன் என்று கோபித்தப்படலாம், சூழ்நிலை அனுகூலமா இருக்கும் போது ஐ பிலீவ் இன் காட் என்று சொல்லலாம். சூழ்நிலைகள், சுற்றுச்சூழ்நிலைகள் சற்று விகற்பமா இருக்கும் போது நமக்குள்ள அவிசுவாசம் வரலாம், அதான் லிட்டில் ஃபைத். அதை தான் சீசர்களுக்கு இருந்தது. ஆனா பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் அவர்கள் தேவனை விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பதை காண்பித்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. The true Bible faith is not a blind feeling that we manufacture. நமக்குள்ள செலவெல்ல உண்டாகக்கூடிய உணர்ச்சியை போல அல்ல. ஹல்லேலூயா. It is not a blind belief. குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை அல்ல. வேத வசனத்தின் ஆதாரத்தோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதைத்தான் என்று சொல்ல ஒருவர் சொல்லுகிறார். ட்ரூ பைபிள் ஃபெய்த் இஸ் நாட் எ பிளைண்ட் ஃபீலிங் தட் வி மேனுஃபேக்சர் பட் இட் இஸ் எ கான்ஃபிடன்ட் ஒபீடியன் டு காட்ஸ் வேர்ட். இஃப் யூ பிலீவ் காட், யூ வில் ஒபே டு ஹிஸ் வேர்ட். ஆண்டவரை விசுவாசித்தால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படி. அதுதான் உண்மையானது. அல்லேலூயா. எபிரேயர் 11 அதிகாரத்திலே விசுவாசத்தின் வீரர்களையும் அவர்கள் விசுவாசத்தினாலே என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்றும் தெளிவாக ஒரு பெரிய பட்டியல் நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்காக எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, ஆபிரகாமை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் God found in his life 100% obedient to his order and regulation and his command. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில தோல்விகள் அவனிடத்தில் இருந்தது, but God found in him 100% obedient to his commandments. Hallelujah. எபிரேயர் 11:8 சொல்லுகிறது, வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, when God called him, தேவன் அவனை அழைத்த போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் மெசொப்பொத்தேமியா தேசத்தில் வாழ்ந்த காலத்துல அவனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு சொல்லப்படாவிட்டாலும் நல்ல விருத்திமானாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆண்டவர் God appeared unto him. ஆண்டவர் அவனிடத்தில் அவனுக்கு தரிசனமான போதே சொன்ன ஒரு வார்த்தை என்ன? உன் தேசத்தை விட்டு என்ன செய், புறப்பட்டு வா என்று முதல் அழைப்பு வா என்று சொன்னார். பொதுவாக நீங்கள் ஆதியாகமும் 11 அதிகாரத்தில் தேராகு அவருடைய அப்பா அவனை அழைத்து கொண்டு போவதாக பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 11 அதிகாரத்தில்
அவர் ஆரானுக்கு சென்றார். தேராகு தன்னுடைய ஆபிரகாம், சாரால், லோத்து ஆகியோர் அழைத்து கொண்டு ஆரானுக்கு சென்றான் என்று மதிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையான அழைப்பை பெற்றது யார்தான்? நீங்கள் அதை அப்போஸ்தலன் நடவடிக்கை புத்தகம் 7 2 வசனத்தில், The Lord said to Abraham, Leave your own country, leave your relative, and come to the land that I will point out to you. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொன்னான். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அவர்கள் ஊர் என்ற இடத்தை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு வந்தார்கள். ஆரானில் சில காலம் தங்கினார்கள். ஆரானை குறித்து சொல்லுகிறார்கள், இட் வாஸ் எ குட் பிஸ்னஸ் சென்டர். ஆபிரகாம் ஆரானில் தங்கியிருந்த போது அநேக செழிப்பான காரியங்களை சவதரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரானில் அப்பா மரித்து விட்டார், உடனே புறப்பட்டிருக்கணும், கொஞ்சம் தாமதித்தான். அது ஆண்டவருடைய பார்வையிலே சற்று ஸ்தோத்திரம். அந்த தாமதத்தை கூட ஆண்டவர் என்ன செய்தாரா? முதல்ல வா என்று சொன்னார். ரெண்டாவது, ஆரானில் தங்கியிருந்த ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன் இனத்தை விட்டு புறப்பட்டு போ என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு நல்ல இடத்தை காண்பித்து விட்டு இருக்கிற இடத்தை விட பெஸ்ட் பிளேஸ் ஆயிருந்தால் போ என்று சொன்னால் போவது எளிது. இப்போ இருக்கிற கஷ்டத்தை விட நல்ல இடத்துக்கு போகலாம் என்று சொல்லி போகலாம். ஆனால் ஆண்டவர் போகக்கூடிய தேசத்தை அவனுக்கு என்ன செய்யல, காட்டல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் 12:4 ஆபிரகாம் departed from his native place as the Lord had directed him. கடவுள் அவனுக்கு சொன்னபடி என்ன செய்தான்? புறப்பட்டு போனான், புறப்பட்டு சென்றான். இது நாம இன்னைக்கு பிரசங்கிக்கிறோம், இது ஈஸியான விஷயமா தெரியலாம். ஆனா அன்றைக்கு அவன் ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்க போறா, ஏன் போறா என்று சொல்லும்போது போகக்கூடிய அட்ரஸ் உனக்கு சொல்லாமல் சொல்ல தெரியாது. நான் இந்த இடத்து தான் போறேன். ஆண்டவர் சொன்னார் போறேன்னு சொல்லும்போது அனைத்து உறவினர்களும், உன்ன போல பைத்தியக்காரன் உண்டா, நல்ல இங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து சகோதரோடு இருப்பதை விட்டு விட்டு எங்கேயோ போறேன். கடவுள் போகக்கூடிய அட்ரஸ் உன் கடவுளுக்கு அட்ரஸ் சொல்ல தெரியாதா? போகக்கூடிய இடத்தை உனக்கு காண்பிக்க அவருக்கு தெரியாதா? இப்படி ஏளனம் பண்ணியிருக்கலாம். இவன் ஒரு குறிப்பாக தன் குடும்பத்தோடு செல்லும் போது பலரால் பரிகாசம் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் போ என்று சொன்ன போது போகக்கூடிய இடம் இன்னதென்று தெரியாவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இன்றைக்கு நாம் அதை சாதாரணமாக பிரசங்கிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் குறிப்பாக சொல்லுகிறார். 17:23 திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் பிறந்த அனைத்து ஆண் குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்யணும். ராத்திரி சொல்லுகிறார், மறுநாள் காலையிலே எழும்பி அவனுக்கும் இஸ்மவேலுக்கும் அவன் வீட்டில் பறந்து வளர்ந்த அனைத்து ஆண் குழந்தைகளுக்கும் என்ன செய்தான்? ஒரு மாசம் கழித்தல்ல, ஒரு வாரம் கழித்தல்ல, ராத்திரி சொன்னார், காலையிலே எல்லாருக்கும் என்ன செய்தான்? விருத்த சேதனம் பண்ணினான். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, பட் அவன் எல்லாரையும் விருத்த சேதனம் செய்தான். அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை காட்டுகிறது. அல்லேலூயா. 22 ஒரு முக்கியமான சம்பவம், ஆண்டவர் அவனை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 100 வயதிலே காத்திருந்து பெற்ற ஈசாக் நேசகுமாரனை நான் காண்பிக்கும் மலையில் போய் என்ன செய், பலி செலுத்து. ராத்திரி ஆண்டவர் சொன்னார், காலையில எழும்பி சேரம் கட்டி கொண்டு கழுதைகளை ஆயத்தப்படுத்தி விறகுகளை ஆயத்தப்படுத்தி புறப்பட்டான். மனைவியிடத்திலே அவன் டிஸ்கஸ் பண்ணவில்லை. மனைவிடத்தில் போனால் சாராளும் கண்டிப்பாக சரி போங்கள் என்று தான் சொல்லியிருப்பாள்.
ஏன்னா அவளும் நல்ல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண் தான், காட்லி உமன். அல்லேலூயா. ஆனாலும் காலையில எழும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவன் புறப்பட்டு செல்லுகிறான். அல்லேலூயா. நீங்கள் 22:18 வாசித்து பார்க்கும் போது, நீ என் சொல் ஆண்டவர் சொன்னார், ராத்திரி சொன்னார், காலையில எழும்பி ஈசாக்கை அழைத்து கொண்டு பலி செலுத்த புறப்பட்டு செல்லுகிறான், பலிபீடத்தை கட்டுகிறான், பலிபீடத்தின் மேல் கிடத்துகிறான், பலியை செலுத்துவதற்காக. அன்றைக்கு ஆண்டவரை குறித்த முழுமையான வெளிப்பாடு இல்லாவிட்டாலும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கத்தியை ஓங்கும் போது ஆண்டவர் சொல்றார், பிள்ளையா ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் உன நீ எனக்கு பயப்படுகிறவன், எனக்கு நீ கீழ்ப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் காண்கிறேன். ஆகையால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். I will bless you in blessing. I will multiply you in multiplying. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று God took an oath to bless Abraham. At that day, ஆபிரகாமை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன் என்ற உணர்வு, அந்த தீர்மானத்தை ஆண்டவர் கையில் எடுத்தார். அவன் கீழ்ப்படிதலை ஆண்டவர் விசேஷமாக கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தில் பார்க்கும் போது ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்மவேல் 19 உள்ளவனாயிருக்கையில் ஈசாக்கு பிறந்து விட்டான். அவனுக்கு பால் கொடுக்கும் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டு ஒரு பண்டிகை போல் அவன் கொண்டாடுகிறார்கள். அப்பொழுது இஸ்மவேல் ஈசாக்கை என்ன செய்தானா, பரியாசம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சகஜம். அப்பொழுது சாராள் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், ஆகாரையும் அடிமை பெண்ணையும் வீட்டை விட்டு என்ன செய்ய வேண்டும், புறம்பே தள்ள வேண்டும். இட் வாஸ் சோ கிரீவியஸ் டு அபிரகாம். ஏன்னா 19 கிட்டத்தட்ட ஆகார் ஒரு 25-27 இவனுடைய வீட்டிலே வேலை செய்திருக்கிறாள். எகிப்திலிருந்து வந்த பெண், ட்ரஸ்ட்வர்த்தி சர்வன்ட் லேடி என்று எடுத்துக்கொள்ளலாம். என்றாலும் அங்கே சாராளுடைய வார்த்தைக்கு இணங்கி சோத்திரம் அவளை சேர்ந்த போது இஸ்மவேல் பெற்றான். பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்த ஆபிரகாம் இஸ்மவேலை அன்போடு நேசித்து வளர்க்கிறான். இப்பொழுது சாரால் சொல்லுகிறார், இந்த இஸ்மவேலை அனுப்ப வேண்டும் என்று சொன்ன, இட் வாஸ் சோ கிரீவியஸ் டு ஆபிரகாம். அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி, ஆபிரகாமே ஏன் கவலைப்படுகிறாய், ரொம்ப பாரமாக இருப்பது அறிவேன், உன்னுடைய மனைவி சாராள் சொல்லுகிற வார்த்தையின்படி ஈசா இஸ்மவேல் என்னச்சு அனுப்பிவிடு என்று சொன்னார். அல்லேலூயா. காலையில் எழும்புதான், எழும்பி நீங்கள் அதை வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு 21:14 வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, ஒரு பாட்டல் தண்ணீர் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவளை என்ன செய்தான், அனுப்பிவிட்டான். This is one of the most touchable incidents in the scripture. Hallelujah. Hallelujah. 19 வீட்டில் வளர்ந்த அன்பான மகனை ஸ்தோத்திரம் அனுப்பிவிடு என்று சொல்லும் போது தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு தாங்கல் அடைந்திருக்க கூடும். ஏற்கனவே ரொம்ப ஸ்தோத்திரம் அவனுடைய இருதயம் ரொம்ப மிகவும் துக்கமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ராத்திரி சொன்ன அனுப்பிவிடு, ஏற்கனவே இஸ்மவேல் பிழைப்பானாக, இஸ்மவேலை ஆசீர்வதிப்பீராக என்று அவனுடைய இஸ்மவேல் மேலுள்ள ஒரு பெரிய கன்சர்ன், ஒரு அன்பை ஆபிரகாம் அடிக்கடி சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அனுப்பிவிடு என்று கர்த்தர் சொன்ன போது இருதயத்தை அவன் கடினப்படுத்தி விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக என்ன செய்தான், என்ன செய்தான், அனுப்பினான் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இதை ஏன் செய்தார் என்று சொன்னால், the purpose of casting them from God's standpoint was keep
the Messiah line separated. அதாவது மேசியா பிறக்க வேண்டிய அந்த ஒரு பாதையை கிளியர் பண்ணுவதற்காகத்தான் அதை செய்தார் என்று சொல்லுகிறார். என்றாலும் கடினமான விஷயமா இருந்தாலும் எல்லாவற்றையும் அதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 100% ஒபீடியன்ஸை பார்த்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We cannot find any disobedient to God's commandment in Abraham's life. அவன் வாழ்க்கையில சில மிஸ்டேக்குகளை பார்க்கலாம், அவன் செய்த சில தவறுகளை பார்க்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னார் என்று அறிந்த போது உடனடியாக என்ன செய்தான்? நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் என்ற ஞானஸ்தான் எடுக்க சொன்னா நான் கண்டிப்பா எடுத்துருவேன் பாஸ்டர், ஆண்டவர் இடத்துல டைத்து சொல்ல சொன்னா கண்டிப்பா செய்திருவேன் பாஸ்டர், ஆண்டவர் அப்படியே எனக்கு இந்த ஆபிரகாமோடு சொன்னது போல. அந்த நாட்களில் வேதம் எழுதப்படலை, அந்த நாட்கள் ஃபுல் ரெக்கார்டட் பைபிள் வாஸ் நாட் கிவன். ஆண்டவர் தேவைக்கேற்றபடி பேச வேண்டிய ஓரல் கமாண்ட்மெண்ட் தான் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு வி ஹவ் ஃபுல் ரெவலேஷன் ஆஃப் காட். இன்றைக்கு தேவன் சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேவ வார்த்தைகள் இருக்கிற. நீ கோவப்படாத இன்னைக்கு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ எரிச்சலா இருக்காதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ பொய் சொல்லாதே என்று கர்த்தர் நம்மோடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு இன்றைக்கு ரிட்டனாக கொடுக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. அதை சபையில் நினைப்பூட்டும் போதோ நம்மோடு வசனத்தை படிக்கும் போதோ இந்த வசனத்தை பைபிள் வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எத்தனையோ சத்தியங்களை அறிந்திருக்கிறோம், பட் அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஸோ அது கீழ்ப்படிய முக்கியத்துவம் கொடுங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்ட ரெண்டாவது நல்ல பாடம் ஒபீடியன்ஸ். ஆகையினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இன்னும் விசேஷமா பார்க்கும் போது, ஹி வாஸ் எ பில்டர் ஆஃப் மோர் ஆல்டர் இன் த ஸ்கிரிப்சர்ஸ். வேதாகமத்தில் சில ரெண்டு ஆல்டரை கட்டியிருக்கிறாங்க, சில மூணு ஆல்டரை கட்டியிருக்கிறாங்க. ஆபிரகாம் பில்ட் 4 ஆல்டர் ஃபார் காட். ஆண்டவருக்காக 4 பலிபீடத்தை கட்டினவர் ஆபிரகாம். அல்லேலூயா. Altar always refer a dedicated life. Altar என்பது அர்ப்பணத்துக்காக, ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பதற்காக கட்டப்படக்கூடிய ஒன்றுதான் Altar. Abraham was a fully dedicated man to God. ஆகையால் தான் பெரிய பணம் ஐஸ்வர்யம் வந்தால் ஐஸ்வர்யத்துக்கு பின்னால போகல. அல்லேலூயா. என்ன வந்தாலும் அவைகளுக்கு பின்னால் ஓடல. He was standing for God. கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பின்னால போகல. Fully dedicated man to God. Hallelujah. Wherever he went, he would build an altar for God. And would call upon the name of the Lord. கர்த்தரை தொழுது கொள்வான். அர்ப்பணிக்கப்பட்ட மக்களுக்குள்ளும் அர்ப்பணம் இல்லாத விசுவாசிகளுக்கு என்ன டிஃபரன்ஸ் என்று சொன்னால், dedicated people will be unselfish people. சூழ்நிலை கேற்றபடி வாழ மாட்டார்கள். ஆபிரகாமுக்கு லோத்துவுக்கு வித்தியாசம் என்ன? ஆபிரகாம் was a dedicated man. Lot also was blessed man. But he never built a altar for God. Hallelujah. ஒரு சோவாரை கண்டா சோவாருக்கு நேரா ஓடுவான். Hallelujah. ஒரு சோதோமை பார்த்தால், ஓ இது ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கிறதே, சோதோமுக்கு நேரா ஓடுவான். அல்லேலூயா. அவன் கண் கண்டபடி நடப்பான். சோதோமில் போய் குடியிருந்தான், சோதோமுக்கு நேரா கூடாரம் போட்டான். அல்லேலூயா. He had known God. தேவன் அறிந்திருந்தாலும் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை. சூழ்நிலை கேற்றபடி ஓடுகிறவன், அன்டெடிக்கேட்டட் மேன். ஆபிரகாம் அப்படி கிடையாது. நிறைய ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, குறிப்பாக நிறைய ஐடில் வர்ஷிப்பர்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, நிறைய அன்புலிவர்கள் மத்தியில் அவன் வாழ்ந்தாலும் சரி, அதுக்கு நேராக போகல. அவன் கர்த்தருக்காகவே வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. லோத்து அப்படி இல்ல, சூழ்நிலை கேற்றபடி வாழ்கிறவன். லோத்து ஒரு அன்டெடிக்கேட்டட் பிலிவருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறான். ஆபிரகாம் அர்ப்பணிக்கப்பட்ட பிலிவருக்கு
உள்ளவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அர்ப்பணம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நல்ல ஃபுல்லி டெடிகேட்டட் மேன் டு காட். இன்றைக்கு நாம் இரத்த சாட்சியாய் மறிப்பதை விட சாட்சியாய் வாழ்வதா முக்கியம். நம்மை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யணும். உங்களை உங்க அப்பா அம்மா கடவுளுக்கு பிரதிஷ்டை பண்ண முடியாது. யுவர் ஃபாதர் கேனாட் பிரசன்ட் யூ டு காட். அது ஒருவேளை பொறுத்தனையினால் சின்ன வயசுல பண்ணிருக்கலாம். பட் யூ மஸ்ட் டெடிகேட் யுவர் செல்ஃப் டு காட். அதை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட், மூன்றாவது, ஹி வாஸ் எ டெடிகேட்டட் மேன். நான்காவதாக, அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் போது, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் டைத் கிவர் இன் த பைபிள். அல்லேலூயா. ஹி கேவ் ஹிம் டைத் ஆஃப் ஆல். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, 14:20 வாசிப்போம். ஆதியாகமும் 14:20 ஆபிரகாம் கர்த்தரை அந்த தன்னை சந்தித்து ஆசீர்வதித்து அங்கே மெல்கிசேதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதே அது யாருக்கு அடையாளம்? தேவனுடைய ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காட்ஸ் பிரீஸ்ட், காட்ஸ் அம்பாசடர், காட் ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துக் கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? எவ்வளவு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? யூ வாஸ் எ கோ மோர் ரிச் மேன். ஏன்னா அந்த நாட்கள் ஆடு மாடுகள் தான் ஏராளம் இருந்துச்சு. சும்மா டைத்து கொடுப்பான், சின்ன ஒரு கவர் கொடுத்துருப்பான்னு நினைக்க முடியாது. டைத் மீன்ஸ் 1/10. தன்னுடைய வருமானத்தில் 1/10 எவ்வளவு கொடுத்தான் என்று எழுத விட்டாலும் தன் வருமானத்தில் எல்லாம் என்ன செய்தான், என்ன செய்தான்? வசனம் சொல்லுகிறது, he gave him tithe of all. எல்லாவற்றிலும் அவனுக்கு தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. He was a liberal giver to God. ஆண்டவர் என்ன, ஆண்டவர் தான் ஆசீர்வித்தார். ஆண்டவருக்காக கொடுப்பதில் he had a liberal mind. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா கண்டிப்பாக ஆண்டவருடைய பிரமாணங்கள் நமக்கு நன்மை உண்டாகத்தான் கொடுக்க, நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் பிரமாணம் ஒருபோது எழுதித்தரவே மாட்டார். தசமம் பாக கொடுப்பதனால என்னுடைய வருமானம் குறைந்து விடுவதற்காக அல்ல, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உருவாக்குவதற்காக தான் கொடுத்திருக்கிறார். சில தசமம் கொடுத்தா எனக்கு வருமானம் குறைந்து விடுகிறது, 1000 ரூபாய் இல்லை 100 ரூபாய் கொடுத்தா 900 தானே கையில் இருக்கும். அப்படி நம்மளை மனுஷியத்தில் சிந்திக்கணும். அப்படி கிடையாது. அல்லேலூயா. நமக்கு நஷ்டம் உண்டாக்குவதற்காக கர்த்தர் பிரமாணத்தை எழுதி கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய பிரமாணத்தை கீழ்ப்படிவதனாலே நமக்கு நன்மை உண்டாகும். God says, மல்கியா 3:10, உங்கள் வீட்டின் நிலைக்காலில் எழுதி போடுங்க. ஆண்டவர் அதை பார்க்கட்டும். நீங்கள் அந்த வசனத்தை அடிக்கடி பாருங்கள். நான் உங்களை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று அதனாலே என்ன செய்யுங்க. அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் எழுதுங்கள், ஆண்டவர் என்னை புரூமி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை வேதாகமத்தில் அந்த வார்த்தை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டில் அந்த வார்த்தையை எழுதி போடுங்கள். நீங்களும் பாருங்கள், ஆண்டவர் அந்த வார்த்தையை பார்க்கட்டும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதாகமத்திலே அதற்கு நாம் கடந்த வாரத்திலும் அதை குறித்த சத்தியங்களை அழுத்தமாய் கர்த்தர் நமக்கு போதித்தார். சோ நாம் அதை திரும்ப நான் அதை சொல்ல விரும்பவில்லை. அல்லேலூயா. யூசிங் இட் ஃபார் அவர் பர்சனல் கெயின் இஸ் எ வயலேஷன் அகேன்ஸ்ட் காட்ஸ் லா. இட் பிரிங் கர்சஸ் அப்பான் அஸ். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கர்த்தருடைய
தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடையதை பத்துல ஒன்று தசமபாகம் யாருக்குரியது? கர்த்தருக்கு உரியது. அதை கர்த்தர்தான் செலுத்தணும். அதை ஃபீஸ் கட்டுவதற்காகவோ, ஃபிஷ் வாங்குவதற்காகவோ, ட்ரெஸ் எடுக்க எழுப்பதற்காகவோ என்ன செய்யக்கூடாது, நமக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது கர்த்தருக்குரியது. அப்பொழுது கர்த்தர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சம் அன்சேவ்ட் பீப்புள் ஆர் லிபரல் இன் கிவிங் டு தர் ரிலிஜியஸ் செரமனிஸ். பார்க்கலாம், உலகத்தில் பார்க்கலாம். அவர்களை விட நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நியூஸ்லாம் பார்க்கிறீங்க, they do not know the faithful உண்மையான தேவனுடைய காரியங்களை அறியவில்லை. ஆனாலும் அவர்கள் உள்ளத்தில் பக்திக்காக எவ்வளவு கொடுக்கக்கூடிய லிபரல் மைண்ட் இருக்கிறது. பட் சோ சம் பிலீவர்ஸ் ஆர் இல்லிபரல் இன் கிவிங் டு காட்ஸ் மினிஸ்ட்ரி. நம்முடைய இருதயத்தின் எல்லை விசாலமாகணும். அல்லேலூயா. நாம் கொடுக்கிறது போல தான் பெற முடியும். கொடுங்கள், உங்களுக்கு சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபடி நெல்லை வைத்து விட்டு ஒன்பது மூட அறுக்க முடியாது. அல்லேலூயா. ஒன்பது மூட விதைச்சாச்சுன்னா அதுக்கேற்ற அப்ப கொடுப்பது, கிவிங் இஸ் எ சோயிங், விதைப்பது. நீங்க நல்ல சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைப்பான் அறுப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்பொழுதுமே இவயத்தில் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. சாரிபாத் வதவை குறித்து எலிஜா சொன்ன வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை. அவர் குடிய பஞ்சத்தில் இருக்கிறார், சாப்பிட்டுட்டு சாவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எலிஜா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, முதலாவது எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டுட்டு வா. ஃபர்ஸ்ட் மேக் எ கேக் அண்ட் பிரிங் இட் டு மீ, ஆஃப்டர் யூ மே ப்ரிப்பேர் ஃபார் யூ ஃபார் யுவர் சன். அவட்ட இருக்க கொஞ்சம் மாவு, ரெண்டு அப்பன் சுட முடியும். அதில் ஒரு அப்பத்தை ஃபஸ்ட்டு நீ மூணையும் சுட்டுட்டு, மூணாக டிவைட் பண்ணி சுட்டு விட்டு நீ ரெண்டு சாப்பிட்டு பின்பு, ஏன்னா அவன் பசியாக இருக்கிறார்கள், பஞ்சம். சாப்பிட்டு முடிந்த பின்பு எனக்கு கொண்டு வாங்கி சொல்லலை. இது சுயநலம் போல் தெரியலாம். எலியா இப்படி கடினமாக சொல்லுகிறாரே, ஒரு விதவையாச்சு, அவளிடத்தில் இரு ஒன்றுமே இல்லை, அவள் சாவதற்காக அப்பன் சுட இருக்கிறாள். ஆனால் எலியா தேவனுடைய வார்த்தையை சொன்னார், first make a cake, first make a cake and bring it to me first, after that you may prepare for your son. Hallelujah, hallelujah. நிவேத்ர பார்க்கும்போது அவளும் அவன் மகனும் அவ வீட்ல எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேரும் சாப்பிட்டு அநேக நாட்கள் என்ன செய்தாங்க, சாப்பிட்டாங்க. அந்த தேசத்துல பஞ்சம் போகிற வரைக்கும், மழை திரும்ப பெய்து தானியங்கள் விளைந்து செழிப்பு வருகிற வரைக்கும் பானையில் மாவு குறையும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாத்திரத்துக்குள்ள ஊற்று ஒன்று வரல, பாத்திரத்துக்குள்ள அங்கே ஏதோ ரீப்ரொடக்ஷன் ஒரு மிஷின் ஒன்று கிடையாது. பட் காட் பிளஸ்ஸஸ் இட், தேவன் ஆசீர்வதித்தார். நிறைய பேர் அந்த காலத்தில் பஞ்சத்தில் மரித்திருக்கலாம். ஆனால் இந்த சாரிபாத் விதவையினுடைய மகன், அவளை சேர்ந்த குடும்பத்தின் மக்கள் ஒருத்தி கொடுத்தது நிமித்தம் அவ்வீட்டாரே போஷிக்கப்பட்டார்கள். அவள் வீட்டுக்கே ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. கிவிங் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கிஃப்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நாம் அதில் தாராள மனது நமக்கு தேவை. அல்லேலூயா. புரஜாதியாகி ஒரு மனுஷன், அவன் பேரு பிபிலியு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கொடுப்பதில் ரொம்ப, அதாவது தாராளமாய் செய்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அநேக கருத்து இருந்தாலும் அடுத்த பாயிண்ட்ஸுக்குள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு கருத்தை சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 2:23 ஆபிரகாம் வாஸ் எ பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு காட், கடவுளுக்கு ஒரு சிறந்த நண்பனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிவேத்தில் வாசிக்கும் போது he was called God's friends, தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான்.
அல்லேலூயா. இந்த டைம் ஆஃப் கிரைசிஸ் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ரிமைண்டட் டு God, Abraham names and they were delivered, they were blessed. நெருக்கமான சூழ்நிலையில மக்கள் ஆண்டவரே உம்முடைய சிநேகிதனாய் ஆபிரகாமின் சந்ததி எங்களை நினைத்தருளும் என்று இந்த நாமத்தை ஆபிரகாமுடைய நாமத்தை சொன்ன போதே கடவுள் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார், இறங்கி இருக்கிறார். யோசபாத்து காலத்திலே 5 ராஜாக்கள் யோசபாத்தோடு யுத்தம் செய்ய கடற்கரை மணல்லவாய் வந்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சிநேகிதனாய் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்தீரே, இப்போ நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று ஆபிரகாமை நினைப்பூட்டின போதே காட் ஹெல்ப் தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இடத்துல பார்க்கும்போது இந்த டைம் ஆஃப் கிரைசிஸ் the people of Israel reminded to God Abraham's names and they were blessed by God. Hallelujah. Hallelujah. They informed to God in their crisis that we are the seed of your friend Abraham. உம்முடைய நண்பனாய் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னபோது கர்த்தர் அவர்களை விடுவித்திருக்கிறார். Hallelujah. தேவன் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், ஏசாயா 41:8 வசனத்தை வாசித்து பாருங்க. 41:8 ஏசாயா 41. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஹalleluya. God said Abraham was my friend, you are my friend seed. Oh Jacob, you are my friend seed. என் நண்பனுடைய சந்ததியே என்று சொல்லி உன்னை நான் கைவிடுவேனா, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. What a great honor given to him that the Almighty calling him his friend. ஆண்டவர் அவனை தன்னுடைய நண்பன் என்று அழைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஹானர். God Almighty calling him my friends Abraham, என் சிநேகிதனாய் ஆபிரகாமின் சந்ததியே. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று என்ன செய்யப்பட்டான், ஆபிரகாமுடைய சந்ததியாரும் அவனை தேவனுடைய நண்பர்கள் சொன்னார்கள். God himself called him my friends என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம ஆண்டவருடைய நண்பர்களாக மாறணும். உலகத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு இருக்கலாம், ஸ்தோத்திர, சிலர் உண்மையானவர்களாக இருக்கலாம், சிலர் அன்ஃபெய்த்ஃபுல் பீப்புளாக மாறலாம். குறிப்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமின் நிமித்தம், தாவீது நிமித்தம் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதித்ததாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஆபிரகாம் had a good and unbreakable relationship with God. And it brought a great blessing upon him, after him, upon his seed. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, அவனுடைய பின் சந்ததிக்கும் அது ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்தது, கொண்டு வந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் because he was best friend to God, God himself appeared to him 10 times. ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, God and Abraham spend more time together. ஆண்டவர் வருவாரு, ஆபிரகாமோடு நீண்ட நேரம் பேசுவாரு. அந்த உரையாடல்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்படவில்லை. அல்லேலூயா. உட்கார்ந்து பேசி முடித்த பின்பு கர்த்தர் எழுந்தருளி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 10 times God appeared
himself to Abraham, spend more time with him. அவனோடு ஆபிரகாம் தேவனோடு செலவிட்டான் என்பதை விட தேவனே நேரத்தை ஆபிரகாமோடு செலவிட இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் என்றால் he was a best friend to God. கடவுளுக்கு ஒரு சிறந்த நண்பனாயிருந்தான். ஆகையினால தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு ஒரு சமயத்தில் சோதோமுடைய பாவம் ஆண்டவர் போய் எட்டிற்று. ஸோ ஆண்டவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்காக சோதோமுக்கு போகிறார். சோதோமில் பாவம் தேவனுக்கு நேராக முறையிட்டது. அந்த சோதோமை ஒரு சர்வே பண்ணி அழிக்கலாமா, கொஞ்சம் தாமதம் செய்யலாமா என்று சர்வே பண்ணுவதற்காக வரக்கூடிய வழியில் என் நண்பனுடைய வீடு இங்கே இருக்குத, ஆபிரகாமை பார்த்து விட்டு போகலாம் என்று சொல்லி சோதோமுக்கு போகக்கூடிய வழியில் ஆண்டவர் எங்கே போகிறாரு, ஆபிரகாம் வீட்டுக்கு போகிறார். ஆபிரகாம் தூரத்திலே ஆண்டவர் வருவதை பார்த்தபோது, அப்போ அவனுக்கு ஆபிரகாமின் 100 வயது இருக்கும், ஓடி போய் கண்டடிக்கிறார். மனைவிடத்தில் சாராளத்தில் நீ பாவம் மாவை பசைந்து இறைச்சி அப்பஞ்சுடு என்று சொல்கிறார். வேலைக்காரனில் கன்றை அடித்து உருவாக்கி சீக்கிரத்துக்குள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவர்களுக்கு முன்பாக உபசரிக்கிறார். அல்லேலூயா. இவனுடைய உபசரிப்பை பார்த்த ஆண்டவர் தூதர்களை, நீங்கள் ரெண்டு பேரும் சோதோமுக்கு போங்க, நான் ஆபிரகாமோடு கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறேன் என்று அங்கே நின்று விட்டார். அல்லேலூயா. பின்னும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தான், நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு சோதோமில் ரொம்ப அநியாயம் நடக்கு, ஆகையினால சோதோம் அழிக்கலாம் சொல்லி தீர்மானித்திருக்கிறேன், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்காக 2 தூதர்கள் அனுப்பியிருக்கிறேன். அப்போ உடனடியாக ஆபிரகாம் சொல்றான், என் அண்ணன் மகன் லோத் அங்கே தான் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே ஸ்தோத்த துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பிரோ, 50 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, கடைசியில் 10 பேர், ஆண்டவர் 5 பேர் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், அழிக்கும். அப்போ அந்த அளவு கொடுமையான பட்டணம் என்ன, இப்போ சோதோம் குமாரா பட்டணம், விபச்சாரம், கர்வம், பெருந்தீனி, இப்படிப்பட்ட எல்லா பாவத்தில் நிறைந்த பட்டணம், ஐடில் ஒர்ஷிப்பர்ஸ், உண்மையான கடவுளை தேடாத இடத்துல பக்தி இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. ஸோ ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்காக, அந்த லோத்துவுக்காக ஆபிரகாம் பரிந்து பேசினார். ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவர் லோத்துவை நினைச்சாராம் காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேதத்தில் வாசிக்கிறேன், மோசஸ் ஆல்சோ வாஸ் எ பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு காட். வேதத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசே கர்த்தரை நோக்கி என்கிற வார்த்தையை விட கர்த்தர் மோசேயை நோக்கி என்ற வார்த்தை தான் அதிகமாய் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமம் 33:11, the Lord spoke unto Moses face to face as a man speak unto his friends. தன்னுடைய நண்பனோடு பேசுவது போல கர்த்தர் என்ன செய்தார், மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. How can become a best friend to God? ஆண்டவருக்கு சிறந்த நண்பர்களாய் மாறுவதற்கு என்ன வழி இருக்கிறது? நாம் இன்றைக்கு ஆண்டவர் அப்படி நம்ம கூட பேசுவாரா? வேதத்தில் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் யோவான் சுவிசேஷம் 15:14 வாசித்து பாருங்கள். 15:15 வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் சொல்வதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். பதினாலு வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், பாருங்க, if you do whatever I command you, you are my என் சிநேகிதராய் இருப்பீர்கள். என் சிநேகிதர்கள். அல்லேலூயா. You are my friends if you do whatever I command you. ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை கை கொள்வோம் என்றால் நாம ஊழியக்காரன் அல்ல, யார் சொல்லுங்க, சிநேகிதர்கள். அல்லேலூயா. இனி உங்களை ஊழியக்காரன், ஊழியக்காரனுக்கும் நாம உண்மையாக
பிரைஸ் காட். நாம ஊழியர் என்ற அமைப்பில் இருந்தாலும் வி ஆர் காட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், வி ஆர் காட்ஸ் அம்பாசடர். ஆண்டவர் சொன்னார் நான் செய்வதை வேலை வேலைக்காரன் பார்த்து அதை செய் இதை செய்யலாம்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொன்னார் என்ன விசுவாசிக்கிறோம் நான் செய்தும் செய்வான், அதை விட பெரிய காரியத்தை செய்வான். ஏசு செய்ததை நாம செய்கிறோம். அல்லேலூயா. வி ரெப்ரசன்ட் காட்ஸ் ஒர்க். அல்லேலூயா. ஸோ நாம் தேவனுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லும் போது தேவனுடைய தோழர்கள். இந்த சிநேகிதர் என்ற வார்த்தை அதாவது ஸ்தோத்திரம், அவர் ஃப்ரெண்ட்ஷிப் டு காட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். நாம ஆண்டவர் நேசிக்கணும், ஆனால் அது முழுமையான கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும், என்ன செய்ய சொல்லுங்க. எல்லா மனுஷர்களும் கர்த்தரை நேசிக்கிறதுல குறைவுபட்டிருக்கிறாங்க. மூன்று நண்பர்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறாங்க, கர்த்தர் பக்கம் நிற்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் சிதறுண்டு என்ன செய்தாங்க, ஓடி போனாங்க. பிரதான அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய பேதுரு என்ன செய்தான், சேவல் கூறுக்கு முன்பாக மறுதளித்தான். பட் நாம கடவுள்கிட்ட அன்பு கூறுவது எப்பொழுதுமே குறைவுள்ளது, அன்பு கூறணும். பட் காட்ஸ் லவ் இஸ் பெர்ஃபெக்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஃப்ரெண்ட் என்கிற வார்த்தையின் அர்த்தம் இன்னர் சர்க்கிள் இருக்கக்கூடியவர்கள், அதை என் தோழர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இட் ரெஃபர் ஒன் ஹூ ஸ்டாண்ட் வெரி க்ளோஸ் டு த ப்ரைட் குரூம். நீங்கள் யோபான் 3:29 வாசிக்கும் போது மணவாளன் அருகே நிற்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.